ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபமுகூர்த்தம் சாரீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் சாரீ கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. ஸோ அதுக்கு பதிலாக எதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ஓனாக சாரீ பிஸ்னஸ் பண்ணணும், ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, சுபமுகூர்த்தம் சாரீஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நேம் பார்த்திங்கன்னா துர்காராணி டெக்ஸ், அதாவது துர்காராணி டெக்ஸ் நேமில் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க. ஸோ முதல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்திங்கன்னா, சேலம், இளம்பிள்ளை, பெருமாள் கவுண்டம்பட்டி, பெருமாள் கோயில் பேக் சைட்லேயே நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க. ஸோ நம்ம சாரீ மேனுஃபேக்சரிங்கில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா காலத்திலேருந்தே நம்ம சாரீ மேனுஃபேக்சரிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நான் காலேஜ் முடித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சாரீ மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணி, அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஜிஎஸ்டி ஃபுல்லாக நம்ம எடுத்து நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் சாரீயில் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஃபுல்லாகவே ஏ டு இசட் நம்ம பண்ணி நம்ம ரீட்டைல் ஷாப்பும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம துர்காராணி டெக்ஸை வந்து நம்ம பேஸாக வச்சு, ஸோ சுபமுகூர்த்தம் சாரீஸுங்கிற நேமில் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆந்திரா ஆல்சோ. என்ன அப்படின்னா, கேரளாவிலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கொரியர் நம்ம மினிமம் ஒரு 50 to 100 கொரியர் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் இளம்பிள்ளை ஷாப்பில் நீங்கள் போய் எடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஸோ எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் இந்த வீடியோ முதல் பார்க்குறீங்கன்னா, நம்ம ரேட், ப்ரைஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது ரெகுலராக யூஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்தம் சாரீஸ் திருப்பூருங்கிற யூடியூப் சேனலில், அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் மூணுலேயுமே பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்தம் சாரீஸுங்கிற பேஜில் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ரெண்டாவது வாங்க, ஃப்ரான்ச்சைஸ். ஃப்ரான்ச்சைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்ச்சைஸுங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சுபமுகூர்த்தம் சாரீஸ் அப்படிங்கிற நேமில் நாம் உங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் எங்களுக்கு 1 ரூபா கூட நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம ஷாப் நேமில் சாரியை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இதுக்கான ரிஸ்க்கு எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ துர்காராணி டெக்ஸுங்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் இதுக்கான ரிஸ்க்கு எல்லாமே நாங்கள் எடுத்து உங்களுக்கு எங்களோட கஸ்டமர்ஸ், அதாவது உங்களுக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது எல்லாமே உங்களோட லொக்கேஷனில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ உங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, உங்கள் ஷாப் ரோட்டு மேலே, அதாவது ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது அப்படின்னாலும் சரி, எனக்கு அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு என்னால் முடியாதுங்க. என்ன எனக்கோட என்ன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 பார்ட் வந்து காலியாக இருக்குது. ஸோ அதில் வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணி, அது மூலியமாக, அதாவது நீங்கள் வீட்டில் மட்டும் வைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஷாப் வச்சு வைக்கிறவங்க, ஷாப் வைக்கிறவங்க, லேபர்ஸ், அது மூலயமா பண்ணிக்கலாம். நான் ஷாப் ஃபஸ்ட்டு வைக்கிறேன், எப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கலாம். ஸோ ரீசெல்லர் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஷாப் வைக்கிறதுக்கு நம்மளை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பயமும் வேணாம். புதுசாக எனக்கு சாரியை பற்றி எதுவுமே தெரியாதுங்க, சாரி வந்து நான் கடையில் பார்த்துருக்கேன், அம்மா கட்டும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான் எனக்கு சாரியை பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா, அதாவது சாரியை பற்றி A to Z நம்ம சொல்லி கொடுத்து, சாரியோட லென்த் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஒரு சாரினா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், எல்லாமே 1 டே எங்களுக்கு போதும் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மட்டும் வந்தீங்கன்னா போதும், வந்துட்டு உங்களுக்கு A to Z நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த சாரியை வந்து நாம் எவ்வளோக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது க்வெஸ்சன் நீங்கள் கேட்கலாம், ஓகே நீங்கள் சொல்லி கொடுத்துறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூட்ஸும் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நம்ம கொடுத்துட்றோம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ச்சைஸுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெயினாக ஒன்று சொல்லிடலாம், ஃப்ரான்ச்சைஸுங்கிறது நம்ம யூனிட்லேருந்து நம்ம கொடுக்குறதுங்க. ஸோ நம்ம நேமில் நீங்கள் வைக்க போகிறீங்க, அதனால்
மற்ற ஷாப்போட சாரீஸ் நம்ம ஃப்ரான்ச்சைஸில் அலோவ் பண்ண மாட்டோம், சரிங்களா? இல்லை நான் ஏற்கனவே ஷாப் வச்சுருக்கிறவங்கன்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரான்ச்சைஸில் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோலேயே சொல்கிறோம். ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பெனிஃபிட்ஸ் சொல்ல போகிறேன். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன் நீங்கள் வச்சிட்ருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்போ நம்மளை நம்பி வரவங்களுக்கு மட்டும்தான் நாம் கை கொடுத்து மேலே தூக்கி விட முடியும், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் இப்போது கூட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது ஷாப் வச்சாச்சு, ஓகே. என்னால் இப்போது ஒரு 2 லட்சம் ரூபாய் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 2 லேக்ஸை வச்சு தாராளமாக பண்ணலாம், ஓகேங்களா? 2 லேக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ரோட்டு மேலே ஷாப்புக்கு போக வேணாம். ஸோ வீட்லேயோ ஒரு ஸ்ட்ரீட்லேயோ சின்னதாக வாடகை எடுத்தாலும் சரி, இல்லை சொந்தமாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் நாங்கள் உங்களுக்கு என்ன ரேஞ்சஸ் ஃபாஸ்ட்டு மூவிங் ஐட்டம்ஸோ அதை மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்போர்ட் நாங்களே பண்ணிடுவோம். ஸோ நம்ம நேமில் உங்களுக்கு நீங்கள் ஷாப் வைக்கும்போது நாம் வைக்கிற போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஸோ உங்களோட கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குது, உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துடும். இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரீசெல்லர் கஸ்டமரையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ரெண்டாவது நம்ம சப்போர்ட் மெயின் சப்போர்ட் என்னென்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் உங்கள் கஸ்டமர் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு நார்மலாக நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நாம் சைடு இருந்து ஃப்ரான்ச்சைஸ்க்கு நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வேணாம், பயப்படவும் வேணாம். புது கலெக்ஷன் வருதுன்னாலும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வர கஸ்டமர் ஃபோட்டோவை காட்டி இந்த மாதிரி சாரீஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி இந்த கலெக்ஷன் நம்மளால் ரெடி பண்ண முடியுமா, 100% ரெடி பண்ணி தர முடியும். ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் கேட்டுட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாரீஸ் வித்தின் 3 to 4 days உங்களுக்கு அந்த கலெக்ஷன் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதன் மூலிமா நீங்கள் புது புது கலெக்ஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் டெய்லியுமே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்போர்ட், ஆன்லைன் சப்போர்ட் நம்ம ஃபுல்லாக பண்ணிடுவோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பேஜ், ஓன் யூடியூப் சேனல் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நம்ம வெளியவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? ஆடு கொடுத்துட்ருக்குறோம். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டகரிஸ் அதாவது எங்கெங்கே ஷாப் இருக்குது, இப்போ ஒரு 5 இடத்துல நம்ம ஷாப் இருக்குன்னா 5 இடத்தோட ஷாப் அட்ரஸையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணிடுவோம், கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிடுவோம். 5 ஷாப்புக்கும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரீசெல்லர் குரூப், வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து சேரீயை சேல் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் நாம் வந்து சர்வே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் உங்களுக்கு 5 to 10 கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கானதை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் நீங்கள் ஸ்டார்ட்அப்லேயே 5 to 10 கஸ்டமரை அட்டன் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட குவாலிட்டியை பொறுத்தது நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எடுக்கிறீங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்ரோச்சஸ், 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே. ஸோ நான் சொன்ன இனிஷியல் பேமெண்ட் அந்த பேமெண்ட்லேயே உங்களுக்கு 5 to 10 ஆர்டர் ரெகுலராக கொடுத்துர்லாங்க, அதில் வந்து ஒரிப்பட்டுக்காதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொரியர் ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டி கொரியர் இருக்குதா, ப்ரொஃபஷனல் இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை வந்தாலும் அவங்க வாங்க முடியாத ரேட்டுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த சாரியை நீங்கள் கஸ்டமருக்கே கொடுக்க போகிறீங்க, புரியுதுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டு வந்து நாம் வாங்கி விற்கிறோம் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸை வாங்குறவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டவுனில் போக நாங்கள் விடமாட்டோம். அந்தளவுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு என்ன A to Z பண்ணித்தர முடியுமோ பண்ணி தந்துடுவோம். ஸோ டேமேஜ் வந்திருக்கு, ஸோ நம்மளோட ப்ராடக்ட் கண்டிப்பாக டேமேஜ் வராது. இன்கேஸ் 100% ப்ராப்பராக யாராலையும் இருக்க முடியாது. ஸோ 1-2 தவறினால் கண்டிப்பாக நம்ம நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் மெட்டீரியலை நம்மளே மாற்றிக்கலாம், அதில் கவலைப்படாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க போகலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும்
அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாரீ கலர்ஸ் டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ நம்ம பீக் கலர் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். மோஸ்ட்லி மார்க்கெட்டில் என்ன கலர் போகுதோ அதை பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ அப்படி போகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் குறிப்பிட்ட நாளில் சாரீஸை நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அனுப்பி அதுக்கான வேறு ப்ராடக்டை, ஸோ வேறு டிசைன்ஸ் ஆர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான எந்த ஒரு வரியும் பட்டுக்காதீங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இளம்பிலை தயாரிப்பு, அந்த சாரீஸ் மட்டும்தான் நம்ம ஷாப்பில் சுபமுகூர்த்தம் சாரீஸ் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம வைக்கணும். இதை விட்டுட்டு பூனம் சாரீஸ் அந்த இதற்கெல்லாம் எதுக்குமே அலோவ் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம இளம்பிலை தயாரிப்பு பொருளை மட்டும்தான் நம்ம அங்கே வைக்கணும். ஸோ ரெண்டாவது மெயினான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேறு ஷாப்போட சாரீஸோ கண்டிப்பாக அலோடு கிடையாதுங்க, முழுக்க முழுக்க அலோடு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். நீங்கள் டைரெக்டாக, அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே நாங்கள் உங்களுக்கு சாரியை ப்ரொவைட் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து உங்களோட என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் முழுக்க முழுக்க. ஸோ ஆன்லைனில் நான் இப்போ தான் ஷாப் வைக்கிறேன், எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஆன்லைன் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப் லிங்க்கை அனுப்பிடுவோம். அனுப்பி நம்மளோட ஷாப் இங்கேயும் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த குரூப்லேயும் சேர்ந்துக்கோங்க. இந்த ஷாப்பில் இல்லாத கலர்ஸ் அண்ட் டிசைன் அந்த ஷாப்பில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் மெசேஜை முன்கூட்டியே சொல்லி உங்களோட குரூப் லிங்க்கை நாம் அங்கே கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு ரீசெல்லர்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் குரூப்பில் இருக்கிற ரீசெல்லர்ஸ் எல்லாமே உங்களோட குரூப்புக்கும் வருவாங்க. நீங்கள் போஸ்ட்டு காத்தால் போட போட உங்களுக்கான ஆர்டர்ஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சாரியை ப்ராப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா போதும், ப்ராப்பர் ரிப்ளை பண்ணிங்கன்னா போதும். மூணாவது நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம், எப்படி பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி சாரி வாங்குவாங்கன்ட்டு. ஸோ நம்ம ஷாப் நேமில் இருக்கிற கஸ்டமர் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஒரே பட்டுக்காதீங்க. நம்ம ஷாப்பில் ஏற்கனவே ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா இல்லாமல் நம்ம ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கே எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ எங்கே இருந்தாலும் சுபமுகூர்த்தம் சாரீஸுங்கிற ஒரு பிராண்டை நாம் உருவாக்கி அது மூலியமாக நாம் எங்கே வேணாலும் சப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஹோல்சேல் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அந்த ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். என்கிட்ட வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு 50 சாரீ தான் வச்சுருக்கேன். எனக்கு 100 சாரீ தேவைப்படுது. நான் எப்படி வந்து உடனே நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணணும்? நான் இன்றைக்கே காசு வாங்குறேன், நான் எப்படி இன்றைக்கே டிஸ்பேச் பண்ண முடியும்? பயப்படாதீங்க, கண்டிப்பாக பயப்படாதீங்க. நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருந்து உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் எந்த லொக்கேட்டில் இருக்குதோ அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்த ஆர்டருக்கு இங்கே இருந்தே கிளம்பிடும். ஸோ அதற்கான பில் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், கவலையப்படாதீங்க. ப்ராப்பராக நாம் பிஸ்னஸை பண்ணலாம், அதுக்கான எந்த ஒரியும் நீங்கள் பட்டுக்க தேவையில்ல. ஓகேங்களா? A to Z நாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பெரிய க்வெஸ்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் தோணலாம், நான் வந்து உங்களோட சாரியை ஃபோட்டோ மூலியமாக வாங்கி சேல் பண்ணிவிட்டு போயிடலாமே, நான் எதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு ஷாப் வச்சு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் இளம்பிள்ளையில் எங்கேயுமே உங்கள் பிராண்ட் சாரியை கொடுத்து சேல் பண்ணுங்கன்னு சொல்லி யாருமே இந்த மாதிரி வந்ததில்லை. நாம் முன்னாடி வரோம் ஃபஸ்ட், சரிங்களா? அதற்கான ரிஸ்க் எல்லாமே எங்களுது. நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சாரியை சேல் பண்ணுறதுக்கான ரிஸ்கையும் நாங்களே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கான க்ரோத்தும் உங்ககிட்டையும் இருக்கும். ஸோ நாம் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுறோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ரிஸ்கில் இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க்கை வந்து ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் யூனிட்டான துர்காராணி டெக்ஸ் எடுத்துக்கும். உங்களை வந்து க்ரோத் பண்ணி விட வேண்டிய 100% பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ எங்களோட ஃப்ரான்ச்சைஸும் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலிமா எந்த ஒரியும் பட்டுக்க வேணாம். நீங்கள் வந்து ஆர்டினரி கலெக்ஷன் வச்சாலும் நம்மளோட ஃபோட்டோ மூலிமா ரெகுலர் ரேட்டில் இருந்து உங்களுக்கான டிஸ்கவுண்ட் ரேட்டையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹை ரேஞ்சில் இருக்கிற சாரியோட டிஸ்கவுண்ட் ரேட் கம்பல்சரி இருக்குங்க, எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாகவே நம்மளோட ஓன் ரிஸ்கில் பண்ணுறதுனால
அவங்களுக்கு இந்த ஆப்ஷனையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்பில் ஒரு 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளார வைக்கிற சாரீ மட்டும்தான் வைக்கிறீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் 1500 ரூபாய் சாரீ, 2000 ரூபாய் சாரீ, 2500 ரூபாயில் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்புடின்னு ஒரு கொஸ்டின் அடுத்தது உங்களுக்கு வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ஷாப்பே வந்து சுபமுகூர்த்தம் சாரீஸ் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸ் நேமில் தான் ரன் ஆக போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரீ எங்களோட சாரீ இல்லைங்க, நம்மளோட சாரீயை எடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸோ ஆர்டர் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருந்தே நாம் உங்களோட அட்ரஸில் இருந்து சாரீ கிளம்பிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1500 ரூபாய் சாரீ கேட்டாலும் சரி, 2000 ரூபாய் சாரீ கேட்டாலும் சரி, உங்கள் கடையில் இல்லைனாலும் நம்மளோட ஹோம் பிரான்ச்லிருந்து சாரீஸ் கொரியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெறும் 1000 ரூபாய்க்குள்ளார வச்சுருந்தாலும் 2500 ரூபாய் மதிப்புள்ள சாரீயும் நாம் வந்து உங்களோட அட்ரஸ், அதாவது நம்ம ஃப்ரான்ச்சைஸ் சுபமுகூர்த்தம் சாரீஸ் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸில் இருந்து உங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டு அங்கே கிளம்பிடும். ஓ, இது ரீசெல்லர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரீசெல்லர் எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ரீசெல்லராக மட்டும்தான் இருக்க முடியும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து ஒரு லைஃப்பில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ரீசெல்லராக இருந்தால் மட்டும் அது பத்தாது, கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. நீங்கள் ரீசெல்லராக இருக்கீங்க, ஸோ சாரீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ரீசெல் பண்ணிகிட்ருக்கீங்க. ரீசெல் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நெய்பரோ இல்லை உங்களோட ரிலேட்டிவோ இந்த மாதிரி போட்டுட்ருக்கலாமா, நான் சாரீ பார்க்கலான்னு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது நம்மளால் எந்த கொஸ்டினும் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்கன்னா வாங்கி தாங்க விற்கிறேன் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. நான் பார்த்தீங்கன்னா ஷாப் வச்சுருக்கேன், தாராளமாக நீங்கள் வரலாம், என்கிட்ட இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் சாரீ இருக்குது, அவைலபிள், லைவில் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இந்த ரிஸ்க்கு நிறையா வந்து இங்கே பண்ணி இதாகிட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்தினால நான் சொல்கிறேன், ரீசெல்லராக இருக்கிறவங்க ரீசெல்லராக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் எம்ப்ரராக உருவாக்குறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சுபமுகூர்த்தம் சாரீஸோட ஃப்ரான்ச்சைஸை வாங்கி நம்மளோட கைகோர்த்து நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பிராண்டை டெவலப் பண்ணி, ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நாம் வந்து ஷாப்பை எவ்வளோ சீக்கிரம் லொக்கேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து லொக்கேட் பண்ணி எவ்வளோ க்ரோத் கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ரோத், எல்லாத்துக்கும் காம்படிட்டர் அப்படிங்கிற நேமை நம்ம கொண்டுட்டு வந்துட்டு எல்லா ரேஞ்சிலையும் சாரீஸை நாம் சேல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போயிலேருந்தே ரெடியாகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக வந்து கீழே லொக்கேஷன் கொடுத்துட்றோம், உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்துட்டு இங்கே நம்ம என்ன ப்ரொவைட் வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ வேணாலும் எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். கீழே நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கஷனை வந்து என்ன டவுட் இருந்தாலும் எல்லா டவுட்டும் நம்ம இதில் சொல்லிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக எதுவுமே தெரியல எங்களுக்கு ஆனால் பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வாங்க, நாம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு A to Z நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்து நீங்கள் ஷாப்பை லொக்கேட் பண்ணுங்கள். எல்லா சப்போர்ட்டும் துர்காராணி டெக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருந்து சுபமுகூர்த்தம் சாரீஸ் ஃப்ரான்ச்சைஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம், நாம் வளருவோம். நன்றி, தேங்க்யூ.